கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தற்போதைய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானவேல் ராஜா தன் தாயை தற்கொலைக்கு தூண்டியதாக பணிப்பெண் மகன் புகார் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் உள்ள நகையை என் தாய் திருடியதாக பொய்யான புகார் கொடுத்திருப்பதாக அவருடைய மகள் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மீது புகார் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஞானவேல் ராஜா வீட்டிலிருந்த நகைகள் மாயம் என காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வீட்டு பணிப்பெண்ணின் லட்சுமி மீது சந்தேகம் இருப்பதாக அவர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வீட்டு பணிப்பெண் லட்சுமியை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அது தொடர்பான அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மீது வீட்டு பணிப்பெண்ணின் மகள் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். தன் தாய்க்கு திருட்டு பட்டம் கட்ட முயற்சி என்று அவர் தன்னுடைய புகாரில் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் உள்ள நகையை என் தாய் திருடியதாக பொய் புகார் தன் தாய் மீது சுமத்தப்பட்டிருப்பதாக அந்த பெண் புகார் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஞானவேல் ராஜா வீட்டிலிருந்த நகைகள் மாயம் என அவர் தெரிவித்திருந்த நிலையில் வீட்டு பணிப்பெண் லட்சுமி மீது சந்தேகம் இருப்பதாக அவர் புகார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த பெண்ணை அழைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் வீட்டு பணிப்பெண்ணின் மகள் ஞானவேல் ராஜா மீது புகார் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மீது அவருடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய பெண்ணின் மகள் புகார் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டு பணிப்பெண் லட்சுமி மீது சந்தேகம் இருப்பதாக ஞானவேல் ராஜா தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பெண்ணை போலீசார் அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள். விசாரணையை தொடர்ந்து அரளி விதையை சாப்பிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தன் தாய் மீது திருட்டு பட்டம் கட்ட ஞானவேல் ராஜா தரப்பு முயல்வதாக வீட்டு பணிப்பெண்ணின் மகள் புகார் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், முழு விவரங்கள். வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வீட்டில் தங்க நகைகள் திருட்டு போனதாக போலீஸ்ல வந்து புகார் ஒன்றை கொடுத்திருந்தார்கள். சந்தேகத்தின் பேர்ல போலீசார் விசாரணை நடத்தியதால் வீட்டு பணிப்பெண் வந்து தற்கொலை முயன்றதால் இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா அவருடைய வீடு வந்து சென்னை தீநகர் ஜெகதீஸ்வரன் தெருவில் இருக்கிறது. ஞானவேல் ராஜாவுடைய மனைவி வந்து நேஹா கடந்த 13ஆம் தேதி அன்று நேஹாவுடைய வீட்டுல வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் வந்து அவங்க வந்து பார்த்தபோது அது காணாமல் போயிருந்தது. அதிர்ச்சி அடைந்த நேஹா வீட்டுல வேலை செய்து வந்த தீநகரை சேர்ந்த லட்சுமியிடம் விசாரித்தார். ஆனால் லட்சுமி முன்னுக்கு பின் புறனாக தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு அடுத்த நாள் லட்சுமி வேலைக்கு வரவில்லை. தொடர்ந்து நேஹா தொடர்பு கொள்ள முயன்ற போதும் லட்சுமியுடைய செல்போன் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. சந்தேகம் அடைந்து நேஹா அவருடைய கனவை ஞானவேல் ராஜாவிடம் தெரிவித்திருக்கிறார். ஞானவேல் ராஜா அவருடைய மேலாளர் தினேஷ்குமாரை வைத்து மாம்பழம் காவல் நிலையத்தில் புகார் முனை ஒன்றை கொடுத்திருந்தார். இதன் அடிப்படையில மாம்பழம் போலீசார் லட்சுமியை வந்து விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு வந்து வந்திருந்த லட்சுமி அதன் பிறகு மறுநாள் சென்று அரளி இதையை வந்து அரைத்து சாப்பிட்டு விட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். தற்கொலைக்கு முயன்று தற்போது ராயப்பட்டா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய லட்சுமியுடைய மகள் வந்து
ஞானவேல் ராஜா மற்றும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு வந்து, அதாவது ஞானவேல் ராஜாவுடைய வீட்டில் திருட்டு போனது வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும், போலீசார் சம்பந்தப்பட்டவங்களை விசாரித்ததுல அவர் வந்து தற்கொலை முயன்றதான் தற்போது பெரும் பரபரப்பாக இருந்து வருகிறது. தொடர்ந்து மாம்பழம் போலீசாரும் இந்த வழக்கை வந்து தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.